தீபாவளி பண்டிகையை ஒட்டி பயணிகளின் வசதிக்காக பதினாறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறப்பு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அந்தந்த கோட்ட அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல்கள் அனுப்பும் வசதி பரிசோதனை அடிப்படையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே இருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை அறுபத்தி இரண்டாயிரம் பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக மாநில அரசின் போக்குவரத்துத்துறை செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது இதேபோன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக எண்பத்தொன்பதாயிரம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது